1950களில் சட்ட எரிப்பு போராட்டத்தை பெரியார் அறிவித்து விட்டார். சட்டத்தை எரித்தா என்ன தண்டனை யாருக்கும் தெரியாது. தமிழ்நாடு சட்டமன்றம் கூடி என்ன தண்டனை கொடுக்கலாம்னு விவாதிக்குது. உச்சபட்ச தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று பல பேர் சொன்னார்கள். அப்போ அண்ணாவை பார்த்து ஒரு கோரிக்கை வருகிறது. உங்கள் தலைவர் தானே, அப்ப கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்கோம், கண்ணா புண்ணான்னு திட்டிட்டு இருக்கிறாரு அவரு, இவங்க கண்ணா புண்ணான்னு திருப்பி பதிலளித்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் குறித்து நீங்க போய் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் இருந்து அண்ணாவை நோக்கி சொல்கிறார்கள். அண்ணா சொன்னார், நீ சிறைக்கு அனுப்புவேன் சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன போய் கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தா நான் போய் கன்வின்ஸ் பண்ணிருப்பேன், பேசியிருப்பேன். நீ சட்டத்தை கொண்டு வந்து பெரியாரை சிறைக்கு அனுப்புவேன் என்கிற முடிவை எடுத்து விட்ட பிறகு போராட்டத்தை கைவிட சொல்லி என்ன போய் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றியே என்று கேட்டுவிட்டு அவர் சொல்கிறார், நான் பெரியாரோடு பழகி இருக்கிறேன், அவரோடு இருந்திருக்கிறேன், அவர் வீட்டிலே தங்கியிருக்கிறேன், அவரை அணு அணுவாக பார்த்திருக்கிறேன், பெரியார் பேசி பார்த்திருக்கிறேன், திட்டி பார்த்திருக்கிறேன், அழுது பார்த்திருக்கிறேன், ஆனால் ஒரு நாளும் பெரியார் பயந்து பார்த்ததில்லை என்று சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறது. பெரியார் பயந்து பார்த்ததில்லை என்று அண்ணா சொன்னது ஒரு வரலாற்று நிகழ்வு, அது ஒரு பிக்சர். அந்த மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் வரிசையா போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, எதை கொண்டு இந்த இயக்கத்தை வீழ்த்தி விட வேண்டும் என்று எதிரிகள் நினைத்தார்களோ அதையே தன்னுடைய ஆயுதமாக்கி எஸ் ஐ எம் 2G ராஜா என்று சொல்லக்கூடிய அந்த துணிவு ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால், எங்கள் காலத்தில் நாங்கள் பார்த்த மாஸ் சீன் அதுதான். திராவிட இயக்கம் எத்தனையோ மாஸ் சீன்களை கிரியேட் பண்ணியிருக்கிறது, நாங்கள் பார்த்த மாஸ் சீன் அதுதான். நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது அந்த ஆப்கி அதலாத் என்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். அதாவது சில பதட்டமான சூழல்ல அடனல் ரஷ்னு இந்த அடி வயிற்றுல ஒரு அமிலம் சுரக்கும். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நம்ம இயக்கத்தை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் ஒரு டிவி நிகழ்ச்சியில சாட்சி குண்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். அவர் பேச விடாம சுத்தி இருக்கிறவன் எல்லாம் கைத்தட்டுறான், நக்கல் அடிக்கிறான், ஏதோ ஒரு மாதிரி சிறுமையாக பார்க்கிறான். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த நிகழ்ச்சி தொடங்குகிற போது அடனல் ரஷ் வயிற்றுல சுரக்கும். ஆனால் அவர்கள் என்ன ஆயுதங்களை எல்லாம் வீழ்த்தினார்களோ, அந்த அவையிலே யார் கைத்தட்டினார்களோ, அந்த அவையிலே யார் சிரித்தார்களோ, அந்த அவையிலே யார் நக்கல் அடித்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் அந்த உரையாடலுடைய முடிவிலே கை தட்டி நீங்கள் பேசியதுதான் சரி என்று சொன்னார்களே, அப்ப அந்த அடனல் ரஷ் ஹாப்பி ஹார்மோனா மாறி அப்படி ஒரு மகிழ்ச்சி பூர்வமான தருணத்தை எங்கள் பள்ளி நாட்களில் வழங்கியவர் அவர். இந்த நிகழ்வுக்கு தலைமை உரையாக பத்திரிகையாளர் அண்ணன் கோவில் லெனின் அவர்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, 32 புக்கை முந்தா நாள் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் எதை படிக்கிறது, எதை பேசுறது, எதை விடுறது என்கிற குழப்பம் இருந்தது. அதெல்லாம் குழம்பவே வேண்டாம், இது நூல் அறிமுக விழா மட்டும் கிடையாது, இது கலைஞருக்கு நன்றி சொல்ற விழா, நீங்க என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடமே இந்த அவையினுடைய தலைவரே கொடுத்து விட்ட காரணத்தினால் அந்த கில்ட்னஸ் எனக்கு போயிடுச்சு என்கிற செய்தியோடு, பொருத்தமானவர்களை கொண்டு பொருத்தமான நிகழ்வை நடத்துவது திராவிட 1950களில் சட்ட எரிப்பு போராட்டத்தை பெரியார் அறிவித்து விட்டார். சட்டத்தை எரித்தா என்ன தண்டனை யாருக்கும் தெரியாது. தமிழ்நாடு சட்டமன்றம் கூடி என்ன தண்டனை கொடுக்கலாம்னு விவாதிக்குது. உச்சபட்ச தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று பல பேர் சொன்னார்கள். அப்போ அண்ணாவை பார்த்து ஒரு கோரிக்கை வருகிறது. உங்கள் தலைவர் தானே, அப்ப கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்கோம், கண்ணா புண்ணான்னு திட்டிட்டு இருக்கிறாரு அவரு, இவங்க கண்ணா புண்ணான்னு திருப்பி பதிலளித்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் குறித்து நீங்க போய் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் இருந்து அண்ணாவை நோக்கி சொல்கிறார்கள். அண்ணா சொன்னார், நீ சிறைக்கு அனுப்புவேன்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வரத்துக்கு முன்னாடி என்ன போய் கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தா நான் போய் கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன், பேசியிருப்பேன். நீ சட்டத்தை கொண்டு வந்து பெரியாரை சிறைக்கு அனுப்புவேன் என்கிற முடிவை எடுத்து விட்ட பிறகு போராட்டத்தை கைவிட சொல்லி என்ன போய் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றியே என்று கேட்டுவிட்டு அவர் சொல்கிறார், நான் பெரியாரோடு பழகி இருக்கிறேன், அவரோடு இருந்திருக்கிறேன், அவர் வீட்டிலே தங்கியிருக்கிறேன், அவரை அணு அணுவாக பார்த்திருக்கிறேன், பெரியார் பேசி பார்த்திருக்கிறேன், திட்டி பார்த்திருக்கிறேன், அழுது பார்த்திருக்கிறேன், ஆனால் ஒரு நாளும் பெரியார் பயந்து பார்த்ததில்லை என்று சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறது. பெரியார் பயந்து பார்த்ததில்லை என்று அண்ணா சொன்னது ஒரு வரலாற்று நிகழ்வு, அது ஒரு பிக்சர். அந்த மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் வரிசையா போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, எதை கொண்டு இந்த இயக்கத்தை வீழ்த்தி விட வேண்டும் என்று எதிரிகள் நினைத்தார்களோ அதையே தன்னுடைய ஆயுதமாக்கி எஸ் ஐ எம் 2G ராஜா என்று சொல்லக்கூடிய அந்த துணிவு ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால், எங்கள் காலத்தில் நாங்கள் பார்த்த மாஸ் சீன் அதுதான். திராவிட இயக்கம் எத்தனையோ மாஸ் சீன்களை கிரியேட் பண்ணியிருக்கிறது, நாங்கள் பார்த்த மாஸ் சீன் அதுதான். இப்ப ஏன் இதை பேசுறது தான் இந்த கூட்டமா என்று நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நகரத்திலும் திராவிட இயக்கத்தினுடைய புத்தகங்களை விற்று தீர்க்கக்கூடியவராக, அந்த கொள்கைகளை பரப்பக்கூடியவராக, புத்தக சாலை நடத்துறோம், புத்தக பூங்கா நடத்துறோம், புத்தக திருவிழா நடத்துறோம்னா அவர் கைகலப்பு பண்ணாத இடமே இல்லை. எல்லாம் 10% கழிவு கொடுக்கறதுக்கே திணறிட்டு இருக்கும் பொழுது 50% கழிவுன்னு அறிவிப்பார். பக்கத்தில் இருக்கிற பதிப்பாளர் எல்லாம் பதறி போய் நீங்க எப்படி இப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு நோக்கம் புத்தகம் விற்பது அல்ல, இந்த செய்தி போய் சேரணுங்கிறதுக்காக.
யாராவது கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வந்தாங்கன்னா ஒரே ஒரு செய்தி தான், திருக்குறள் சொல்லிட்டு ஒரு புக் எடுத்துட்டு போம்ப. அப்ப இது அவருக்கு தொழிலாக அதை பார்க்கவில்லை, ஒரு இயக்க பணியாகவே பார்க்கிறார். எல்லாவற்றையும் விட ஒரு 2-3 ஆண்டுகள் இருக்கும் முன்னால ஒரு செய்தி சொன்னார், வயதாகிட்டே இருக்கு, எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றீங்க, ஆனா அந்த புத்தகம் போட்டேன், இந்த புத்தகம் போட்டேன், அவ்வளவு புத்தகம் போட்டேன்லாம் நீங்க எல்லாம் வாழ்த்துறீங்க, ஒரே ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு, இந்த புத்தகத்தை ஏண்டா போட்டேன்னு என்ன ஒரு நாளும் இவன் தூக்கி ஜெயில வைக்கலையேங்கிற வருத்தம் மட்டும் எனக்கு இருக்கு என்று சொன்னார். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன், புத்தகம் போட்டதற்கான தலைவர்களை சிறைக்கு கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். நம்ம அண்ணாவை சொல்லுவோம், அண்ணாவோடு சேர்ந்து காந்தியார் சாந்தியடைய என்ற புத்தகத்தை போட்டதற்காக எழுதியதற்காக ஏவிபி ஆசை தம்பி சிறைக்கு போனார். அந்த புத்தகத்தினுடைய டோட்டல் பேஜ் எத்தனை தெரியுமா? 12 பக்கம் தான், வெறும் 12 பக்க புத்தகம். அதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை 6 மாத கால கடுங்காவல் தண்டனை. அதை விட முக்கியம், அது புத்தகத்துடைய விலை அரையணா, அரையணா 50, அது அரையணான்னு எவ்வளோன்னு தெரியல நமக்கு, அரையணா. ஆனால் அதற்கு விதிக்கப்பட்ட அவதாரம் 500 ரூபாய். அதெல்லாம் கூட அவர் பெருசாக நினைக்கல சார், அவர் ஒரு விஷயம் சொன்னார், வழக்கு நடத்துவதற்கு இரும்பு கால்களும் தங்க கைகளும் தேவை என்று சொன்னார். ஒரு புத்தகம் எழுதுறதுக்காக அவர் எவ்வளவு அலக்களித்திருந்தால், இரும்பு கால்களும் தங்க கைகளும் இருந்தால்தான் ஒரு புத்தகத்தை எழுதி நீங்கள் வழக்கை நடத்த முடியும் என்று அவர் சொல்லியிருக்க முடியும். மொட்டை அடித்து உடம்புல புள்ளி குத்தி நிர்வாணப்படுத்தி சிறையிலே அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்ட போது ஏவிபி ஆசி தம்பிக்கு வயது 25. 25 வயதிலே அவரோடு சேர்ந்து அடிபட்டவர் எரிமலை பதிப்பகம் என்கிற பதிப்பாளர். திராவிட பொன்னை முத்துகிருஷ்ணன் சிறைக்கு போயிருக்கிறார், அந்த வரலாறெல்லாம் தெரியாம கிடையாது, தெரிந்தே தான் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தை ஏண்டா போட்டேன்னு என்னை தூக்கி எவனும் ஜெயிலில் வைக்கலையேங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது என்று சொன்னார். வெறும் பதிப்பாளருக்கு அந்த உணர்வு ஒரு நாளும் வராது, அவர் பதிப்பாளர் அல்ல, இயக்கத்தின் பணியாக பதிப்பு செயலை செய்து கொண்டிருப்பவர் என்கிற காரணத்தினால் அந்த உணர்வு வந்தது. அடுத்ததாக எங்கள் ஊர்க்காரர், அவர் எந்த கழக மாவட்டத்தை சேர்ந்திருக்கிறாரோ அதே கழக மாவட்டத்தை சேர்ந்தவன் நான். எல்லாரும் சொன்னாங்க, திருவிடைமருதூர் தொகுதி உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர், நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் என்று. இங்கே மொழிப்போர் தியாகி அவர்கள் எனக்கு முன்னால் பேசினார். மொழிப்போர் என்கிற சொல்லை எனக்கு அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான். அவர் பேசிய ஒரு மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்திலிருந்து மொழிப்போர்னா என்ன, திராவிட இயக்கம்னா என்ன, மாணவரணி என்ன செய்தது என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். நீங்கள் அந்த கிளாஸ் ரூமில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாஃப் வந்து டீச்சர் வந்து அன்னைக்கு பாடம் எடுக்காமல் மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா, அன்னைக்கு ஈவினிங் போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் எப்படியாவது படிச்சுனுண்டா வீட்டில் அப்படின்ட்டு அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உட்காந்து படிப்போம், அடுத்த நாள் உட்கார மாட்டோம். அதே போல் அன்னைக்கு அவர் பேசின அந்த கூட்டம் என்னுடைய அநேகமாக 10ஆம் வகுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10ஆம் வகுப்பில் கேட்டது, மொழிப்போர்னா இவ்வளோ பெரிய வரலாறா அப்படின்னு அப்படி மோட்டிவேட் ஆகி வீட்டுக்கு போனோம். ஆனால் அந்த உணர்வு அடுத்த நாள் போயிடுச்சு, மொழிப்போரின் தேவை என்ன என்கிற அந்த செய்தி மட்டும் இன்றைக்கு வரைக்கும் போகவில்லை. திராவிட இயக்கத்தின் டெல்டா மண்டலத்தில் எங்கள் தலைமுறை பார்த்த இன்டலெக்சுவல் ஃபேஸ் அண்ணன் கோவி செலியன் அவர்களே, பொதுக்கூட்ட மேடைகளை வகுப்பறைகளாக மாற்றிய பெருமை நமக்கு உண்டு, அதில் எங்கள் பகுதியில் இன்றைக்கு மிச்சம் இருப்பவராக அவர் இருக்கிறார். அடுத்ததாக அக்கா உமா அவர்கள், பொலிட்டிக்கல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக, திராவிட இயக்கத்தின் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இளையோருக்கு புரிகிற வகையில் தெளிகிற வகையில் வகுப்பெடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அக்கா உமா அவர்களே, திராவிட இயக்கத்தினுடைய மொழிப்போர் களத்தில் சிறைக்கு போன ஐயா மொழிப்போர் தியாகி ஐயா குணசேகரன் அவர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இதில் ஒரு செய்தி, நாம் ஒரு இந்த இயக்கம் பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம், காதில் விழுந்திருக்கோம், எங்கேயாவது ஒரு வார்த்தை எழுதியிருப்போம், ஆனால் அதையெல்லாம் கண்ணு முன்னால் பார்த்த வரலாறு நமக்கு உண்டு. அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இதையெல்லாம் நீ ஏன் செஞ்சேன்னு சொல்லி சிறைக்கு தள்ளுவதும் சதிவலைகளும் இந்த இயக்கத்திற்கு பழக்கப்பட்டது. அண்ணா காலத்தில் நாம் என்ன அடக்குமுறையை சந்தித்தோம், கலைஞர் காலத்தில் நாம் என்ன அடக்குமுறையை சந்தித்தோம், பெரியார் காலத்தில் நாம் என்ன அடக்குமுறையை சந்தித்தோம் என்று யோசித்து பார்த்தால் அதையெல்லாம் நாம் வெறும் செவி வழியாக கேட்டு தான் வளர்ந்திருக்கிறோமே தவிர நாங்கள் அந்த கதைகளை எல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனால் ஆதிக்கவாதிகளும் அடக்குமுறையை ஏவக்கூடியவர்களும் எந்த எல்லையிலே நின்று இந்த இயக்கத்தை அழிக்க துடிப்பார்கள் என்பதை கண்கூடாக பார்த்த நிகழ்வு பூஜிதான். அந்த ஆயுதத்தை ஆதிக்கவாதிகள் தன்னுடைய கோரப்பற்களாலும் கொடிய நகங்களாலும் எல்லா ஆயுதங்களையும் வீசிய போது அந்த ஆயுதங்களை கொண்டே திருப்பி எடுத்து எஸ் ஐ எம் 2G ராஜா என்று சொல்லி
நீங்கள் எந்த ஆயுதத்தால் வீழ்த்த நினைத்தீர்களோ அந்த ஆயுதத்தை தன்னுடைய அடையாளமாகவும் இந்த இயக்கத்தின் அடையாளமாகவும் மாற்றி காட்டியவர். நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது அந்த ஆப்கி அதலாத் என்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அதாவது சில பதட்டமான சூழல்ல அடனல் ரஷ்னு இந்த அடி வயிற்றுல ஒரு அமிலம் சுரக்கும். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, நம்ம இயக்கத்தை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர், ஒரு டிவி நிகழ்ச்சியில சாட்சி குண்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். அவர் பேச விடாம சுத்தி இருக்கிறவன்லாம் கைத்தட்டுறான், நக்கல் அடிக்கிறான், ஏதோ ஒரு மாதிரி சிறுமையாக பார்க்கிறான். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த நிகழ்ச்சி தொடங்குகிற போது அடனல் ரஷ் வயிற்றுல சுரக்கும். ஆனால் அவர்கள் என்ன ஆயுதங்களை எல்லாம் வீழ்த்தினார்களோ, அந்த அவையிலே யார் கைத்தட்டினார்களோ, அந்த அவையிலே யார் சிரித்தார்களோ, அந்த அவையிலே யார் நக்கல் அடித்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் அந்த உரையாடலுடைய முடிவிலே கைத்தட்டி நீங்கள் பேசியதுதான் சரி என்று சொன்னார்களே, அப்ப அந்த அடனல் ரஷ் ஹாப்பி ஹார்மோனா மாறிடு. அப்படி ஒரு மகிழ்ச்சி பூர்வமான தருணத்தை எங்கள் பள்ளி நாட்களில் வழங்கியவர் அவர். இதெல்லாம் ஏன் இன்னைக்கு பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு அடையாளமாக அந்த நிகழ்வு மாறி இருக்கு. நீங்கள் யோசித்து பாருங்கள், பெரியாருடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறது. பெரியார் ஒரு வழக்கிலே கூண்டேறிய போது என்ன நடந்தது என்பதை இன்னைக்கும் நாம பேசிட்டு இருக்கிறோம். பெரியார் ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து கையை நீட்டி பேசுகிற அந்த காட்சி இன்னைக்கு வரைக்கும் ஒரு வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த அன்னைக்கு செங்கல்பட்டு பகுதியில் ஒரு கூட்டம் அண்ணா காலத்தில், அதிலே கல்லை எடுத்து சில பேருந்துகளில் யாரோ சிலர் அடிச்சிடுறாங்க. காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு மறுப்பு வருகிறது. என்ன வருதுன்னா, திமுக காரர்கள் கல்லெடுத்து வீசி விட்டார்கள் அப்படின்னு. அண்ணாவுக்கு கோபம். அண்ணா மறுநாள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது, குன்றத்தூரில் பேசுகிற போது சொல்லுகிறார், நேற்றைக்கு நடந்த கூட்டத்திலே நம்மில் யாரோ சிலர் கல்லழித்து எரிந்ததாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்லுகிறார்கள். அப்படி ஒருவேளை நடந்திருந்தால், நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க, ஒருவேளை நடந்திருந்தா அப்படி செய்தவர்களை இந்த கட்சிக்காரர்களாக நான் மதிக்க மாட்டேன், என்னுடைய தம்பியாகவும் நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நம்மிலே நாலு பேர் அடிபட்டிருந்தால் என்று சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். சாகத்தான் அழைக்கிறேன் உன்னை என்று அண்ணா பேசினார். சாகத்தான் அழைக்கிறேன் உன்னை என்று சொன்ன போது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை 1000. அடுத்த நாள் கூட்டத்தில் ஒருத்தனாவது குறைஞ்சிருக்கணும்ல. சாகத்தான் அழைக்கிறேன்னு சொன்ன பிறகு அடுத்த நாள் கூட்டத்தில் யாரோ ஒருத்தனாவது ஓடி போயிருக்கணும்ல. அடுத்த நாள் கூட்டத்தில் பங்கெடுத்தவருடைய எண்ணிக்கை 1500. சாகத்தான் அழைக்கிறேன் உன்னை என்று சொன்ன பிறகும் சாரை சாரையாக இந்த இயக்கத்திற்கு வந்த தொண்டர்களால் உருவான இயக்கம் இந்த இயக்கம். அப்ப இது ஒரு காட்சி. திராவிட இயக்க வரலாற்றில் எடுத்தீங்கன்னா இது ஒரு காட்சி. எமர்ஜென்சி என்கிற கொடிய கரம் திமுகவினுடைய கழுத்தை நெரித்து கொண்டிருந்த போது, நீ என்னடா பண்றது, நீ என்னடா முடக்கிறது என்று சொல்லி கையில் அடிச்ச ஆஃப்செட் பேப்பர் எடுத்துக்கிட்டு அண்ணா சாலையில் கலைஞர் நடந்தாரே, அது ஒரு வீரமிக்க காட்சி. 1950களில் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் அறிவித்து விட்டார். சட்டத்தை எரித்தா என்ன தண்டனை யாருக்கும் தெரியாது. தமிழ்நாடு சட்டமன்றம் கூடி என்ன தண்டனை கொடுக்கலாம்னு விவாதிக்குது. உச்சபட்ச தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று பல பேர் சொன்னார்கள். அப்போ அண்ணாவை பார்த்து ஒரு கோரிக்கை வருகிறது, உங்கள் தலைவர் தானே, அப்ப கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்கோம், கண்ணா புண்ணான்னு திட்டிட்டு இருக்கிறாரு அவரு, இவங்க கண்ணா புண்ணான்னு திருப்பி பதிலளித்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் குறித்து நீங்க போய் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு காங்கிரஸ் தரப்பிலிருந்து அண்ணாவை நோக்கி சொல்கிறார்கள். அண்ணா சொன்னார், நீ சிறைக்கு அனுப்புவேன்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வரத்துக்கு முன்னாடி என்ன போய் கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தா நான் போய் கன்வின்ஸ் பண்ணிருப்பேன், பேசியிருப்பேன். நீ சட்டத்தை கொண்டு வந்து பெரியாரை சிறைக்கு அனுப்புவேன் என்கிற முடிவை எடுத்து விட்ட பிறகு போராட்டத்தை கைவிட சொல்லி என்ன போய் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றியே என்று கேட்டுவிட்டு அவர் சொல்கிறார், நான் பெரியாரோடு பழகி இருக்கிறேன், அவரோடு இருந்திருக்கிறேன், அவர் வீட்டிலே தங்கியிருக்கிறேன், அவரை அணு அணுவாக பார்த்திருக்கிறேன், பெரியார் பேசி பார்த்திருக்கிறேன், திட்டி பார்த்திருக்கிறேன், அழுது பார்த்திருக்கிறேன், ஆனால் ஒரு நாளும் பெரியார் பயந்து பார்த்ததில்லை என்று சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறது. பெரியார் பயந்து பார்த்ததில்லை என்று அண்ணா சொன்னது ஒரு வரலாற்று நிகழ்வு, அது ஒரு ஒரு பிக்சர். அந்த மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் வரிசையா போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, எதை கொண்டு இந்த இயக்கத்தை வீழ்த்தி விட வேண்டும் என்று எதிரிகள் நினைத்தார்களோ அதையே தன்னுடைய ஆயுதமாக்கி எஸ் ஐ எம் 2G ராஜா என்று சொல்லக்கூடிய அந்த துணிவு ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால், எங்கள் காலத்தில் நாங்கள் பார்த்த மாஸ் சீன் அதுதான். திராவிட இயக்கம் எத்தனையோ மாஸ் சீன்களை கிரியேட் பண்ணியிருக்கிறது, நாங்கள் பார்த்த மாஸ் சீன் அதுதான். இப்ப ஏன் இதை பேசுறது தான் இந்த கூட்டமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆரம்பத்திலேயே அண்ணன் கோவிலெனின் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த இயக்கத்தினுடைய வரலாறு என்பது தலைவர்களுடைய வரலாறு மட்டும் கிடையாது, அது தொண்டர்களின் வரலாறு என்று சொன்னார்.
இந்த இயக்கத்தினுடைய வரலாறு என்பது லட்சிய வரலாறு மட்டும் கிடையாது. இந்த இயக்கத்திற்கு என்னென்ன கொள்கைகள்லாம் இருந்தது என்று பேசுவது மட்டும் நம்முடைய வரலாறு கிடையாது. நான் இன்னும் சொல்லுகிறேன், இந்த இயக்கத்தினுடைய வரலாறு என்பது சாமானியர்களால் ஆன வரலாறு. லட்சக்கணக்கான சாமானியர்கள், ஊரு பேர் தெரியாத, தெரு பேர் தெரியாத, குடும்ப பேர் தெரியாத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாமானியர்கள் உருவாக்கிய சரித்திரம் தான் திராவிட இயக்க வரலாறு. ஆகவே அந்த லட்சக்கணக்கான துளிகளை நாம் அடைய வேண்டியிருக்கிறது. அவங்க வரலாறு பேசுவது என்பது அண்ணன் ராசா அவர்களுடைய வரலாறையோ, அண்ணன் செலின் அவர்களுடைய வரலாறையோ, அண்ணன் லெனின் அவர்களுடைய வரலாறையோ, கௌரவ அவர்களுடைய வரலாறையோ பேசுவது என்பது அவர்கள் வரலாறு கிடையாது. இந்த இயக்கம் செய்த தீரத்தின் வரலாறு, தியாகத்தின் வரலாறு, செயல்களின் வரலாறு. அப்போ இந்த இயக்கத்தின் துளிகளாகவும் தளபதிகளாகவும் இருப்பவர்களின் வரலாறே நமக்கு இவ்வளவு கூஸ்ப மொமெண்ட்டையும் இன்ஸ்பிரேஷனையும் கொடுக்குதுன்னா, இந்த இயக்கமாகவே வாழ்ந்த தலைவர் கலைஞரின் வரலாறு எவ்வளவு கூஸ்ப மொமெண்ட்ஸை கொடுக்கும், எவ்வளவு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும். அப்போ துளிகளை பற்றி நான் பேசினேன். துளிகளை பற்றி பேசுகிற போதே பலருக்கு கண்ணீர் வருகிறது, பலருக்கு வீரம் கொப்பளிக்கிறது. ஆனால் இந்த துளிகளை எல்லாம் கடலாக மாற்றிய தலைவர் கலைஞரனுடைய வரலாற்றை படிக்கிற போது இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு பெருநெருப்பை நாம் பார்ப்போம். கலைஞர் தீயை தாண்டி இருக்கிறேன் என்று சொன்னார். தென்றலை தீண்டியதில்லை, தீயை தாண்டி இருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு ஃபேமஸான கோட் சொல்லுவோம், எஸ் வி கிராஸ் தோஸ் ஸ்ட்ராம்ஸ் என்று சொல்லுவோம், அந்த புயல்களை எல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம் என்று சொல்லுவார். கலைஞருடைய வரலாறு முழுக்க புயல்களை கடந்த வரலாறு தான். அந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த 32 நூல்களை நாம் படிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இந்த 32 நூல்கள் என்ன செய்யும்? ஆளுமைகளை உருவாக்கும். கலைஞர் என்பவர் எப்படி ஒரு ஆளுமையாக உருவானார் என்பது மட்டும் சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான்கு வகையில செய்திருக்கிறது. இப்ப அன்றாட அரசியல்ல கலைஞர் அவர்கள் ஏறக்குறைய 2000 இப்ப அடுத்த மாதம் அவருடைய நினைவு நாள் வருகிறது. அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று வருடங்களாக போகிறது. ரெண்டு அரசியல் மரணம் தமிழ்நாட்டில் நடந்தது. ஒன்னு தலைவர் கலைஞர் அவர்களுடைய மரணம், அதற்கு முன்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம். அந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட செய்தி, தமிழ்நாட்டில் அரசியல் வெற்றிடம் இருக்கிறது, அரசியல் வெற்றிடம் இருக்கிறது. யாரை கேட்டாலும் வெற்றிடம், எதை கேட்டாலும் வெற்றிடம். ஐயா காலைல காஃபி சாப்பிட்டியாயா? வெற்றிடம் இருக்கிறது. ஐயா டிஃபன் சாப்பிட்டியாயா? வெற்றிடம் இருக்கிறது. நைட்டு தூங்குனியாயா? வெற்றிடம் இருக்கிறது. வீட்டில் ஏதாவது சண்டையாயா? இல்லை, வெற்றிடம் இருக்கிறது என்று யாரை கேட்டாலும் வெற்றிடம் வெற்றிடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான்கு வகையில் கலைஞருடைய ஆளுமையை நாம் பார்க்கலாம். ஒன்று, கலைஞருடைய ஆளுமை எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிறது. 1970 வரைக்கும் ஏறத்தாழ 14 ஆண்டுகளுக்கு மேலாக எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தவர் அவர். எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்தவர் என்பதை தாண்டி இன்னொரு செய்தி, ஒவ்வொரு தேர்தலையும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் எங்க அப்பா சொல்லுவார், தேர்தல் ரிசல்ட்டுக்காக நிறைய வேலை பார்ப்போம், ரிசல்ட் வந்துடும், வெளியில போக கூச்சமா இருக்கும், தோத்துருவோம், கூச்சமா இருக்கும். லிட்டரலா ஒரு நமக்கே வருது இல்ல, கூச்சமா இருக்கும். அடுத்த நாள் கலங்கி விட்டாயா உடன்பிறப்பே அப்படின்னு முரசரியில ஒரு கடிதம் வரும், எல்லா கவலையும் தூக்கி போட்டுட்டு வேட்டியை கட்டு வெளில போயிடுவோம். அப்ப கலைஞர் இந்த கட்சியை எப்படி உருவாக்கினார், எப்படி வளர்த்தெடுத்தார், எப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் என்பதற்கு அது ஒரு சான்று. இன்னைக்கு திராவிட இயக்கத்தில் எந்த தலைவராலும் பெற முடியாத ஒரு பெரிய எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸை எங்களுடைய தலைவர் தலைமையிலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கோம். எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க, நாங்க பிரிஞ்சு இருந்ததுனால நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க சேர்ந்து இருந்தியா அப்ப நீ ஜெயிச்சியா என்ன? ஆக ஒரே ஒரு செய்திதான், இந்த நாட்டிலே எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம், பிரிந்திருந்தாலும் நாம் தான் ஜெயிப்போம் என்கிற வரலாற்றை நம்முடைய தலைவர் உருவாக்கி இருக்கிறார். அப்ப எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸ்ல கலைஞருக்கு பிறகு வெற்றிடம்னு ஒண்ணு உருவாகல, அதை நம்முடைய தலைவர் நிரப்பி விட்டார். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலைஞர் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நீங்க இந்த நாட்டில் எந்த தலைவரையும் பார்க்க முடியாது. மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்தில் அவருக்கு இணையான தலைவரை நீங்க மத்ததுல கூட இணை வைக்கலாம், நிர்வாகத்தில் அவருக்கு இணையான தலைவரை பார்க்கவே முடியாது. நீங்க பெருங்காமநல்லூர்னு ஒரு பகுதியில் 1920 ஒரு படுகொலை நடந்தது. அதாவது காலனிய கால கொடுமைகள்ல அது ஒரு முக்கியமான சாட்சி. அதை தொடர்ந்து நிறைய சீர்திருத்த சட்டங்கள், சீர்திருத்த பாலிசி, ரெக்ளமேஷன் ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டினுடைய அடிப்படையில் ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்பது வெள்ளை அரசினுடைய நோக்கமாக இருந்தது. ஆனா அதுக்கு அவங்க கையாண்ட வழிமுறை என்னன்னா, பிள்ளையை கொண்டு வந்து ஸ்கூலுக்கு விடலைன்னா பெற்றோரை கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறது. என்னது, குழந்தையை ஸ்கூல்ல கொண்டு வந்து விடலைன்னா பேரண்ட கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறது, அடிக்கிறது, பெனால்டி போடுறது என்று இருந்தது. அந்த சூழலிலே இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டுக்கான அடையாளம். இன்னைக்கு அவங்க எல்லாம் நிறைய பேர் படிச்சு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்கள போய் கேட்டீங்கன்னா, எங்க அப்பா பட்ட அடி என்ன தெரியுமா, எங்க தாத்தா பட்ட அடி என்ன தெரியுமான்னு அந்த படிப்பு குறித்த பெருமிதம் அவர்களிடம் இருக்காது. அதற்கு பின்னால் அந்த குடும்பம் பட்ட போலீஸ் அடிகள் அவர்களுடைய கண்ணில் இருக்கும். அப்ப இது ஒரு போலீஸ் ஸ்டேட், நோக்கம் நல்லதுதான்,
அதாவது நோக்கம் கல்வி கொடுக்கணுங்கிறது தான். அதை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? லத்தி முனையில் போலீஸ் ஸ்டேட்டை கொடுத்து. ஆனால் கலைஞர் ஒரு முடிவை எடுக்கிறார். கலைஞர் அதுக்கு முன்பு 1920 மெட்ராஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. இந்த மெட்ராஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலே கொண்டு வந்து அமர வைக்க வேண்டிய பொறுப்பு உள்ளாட்சி நிர்வாகங்களுடையது என்று சொல்லுகிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னார் தான் படிக்கணும், இன்னார் பள்ளிக்கூடம் பக்கமே வரக்கூடாது என்று நிலவிய ஒரு சமூக காலகட்டத்தில் அரசை கல்விக்கு பொறுப்பாக்கியது அன்றைய வெள்ளைக்கார அரசு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த சட்டத்தை எப்படி என்ஃபோர்ஸ் பண்றதுன்னு யோசிச்சாங்க, எப்படி அமல்படுத்துறதுன்னு யோசிச்சாங்க. அதுல ஒரு செய்தி என்னன்னா, பிள்ளையை நீ பள்ளிக்கூடத்துக்கு விடலைன்னா பெற்றோருக்கு அபராதம் விதிக்கலாம்னு அதுல ஒரு சரத்து இருக்கு. எப்படி விழுப்பான் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வராதுக்கு காரணம் வறுமை, வறுமை. நீ ஸ்கூல் திறந்தும் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா ஏதோ ஒரு வறுமையின் காரணமாக வரல, பசியின் காரணமாக வரல அப்படின்னு அர்த்தம். அதை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சிந்திக்கவில்லை. நீதி கட்சி சிந்தித்தது. அதனுடைய விளைவாகத்தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக, இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே முதல் முறையாக, இதே ஆயர் வழக்கு தொகுதியிலே மதிய உணவு திட்டத்தை, பள்ளிகளில் உணவு வழங்கும் திட்டத்தை சர்பிடி தியாகராயர் உருவாக்கினார். அந்த தியாகராயர் பிறையிலான அரங்கில் தான் இன்றைக்கு நாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப ஒரு ஸ்டடி இருக்கு, மிட் டே மீல்ஸ் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி என்று ஒடிசாவையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிஹெச்டி தீசிஸ். அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஐக்கிய இந்தியாவை ஆண்ட பிரிட்டானிய பேரரசு 1945 தான் பள்ளிகளில் உணவு வழங்கும் திட்டத்தை உருவாக்குனுச்சு. அமெரிக்கா 1946 தான் பள்ளியில் உணவு வழங்கும் திட்டத்தை உருவாக்கிச்சு. 1947 தான் ஜப்பான் உருவாக்கியது. 1975 தான் சிங்கப்பூர் உருவாக்கியது. இந்தியா 1995 தான் உருவாக்கியது. தமிழ்நாட்டில் தான், சென்னை மாகாணத்தில் தான், சென்னை மாநகராட்சியில் தான் நீதி கட்சி 1920 பள்ளிக்கூடத்திலே உணவு வழங்கி குழந்தைகளை வரவைக்கும் திட்டத்தை உருவாக்கியது என்று அவர்கள் எழுதுகிறார்கள். உணவு என்பது செய்தி அல்ல. நீங்க ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்சென்டிவ் கொடுக்கணும், ஏதாவது ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. வெறும் சட்டமும் போலீஸ் தடியடியும் மட்டும் இந்த சமூகத்தை மாற்றி விடாது. நீங்க இன்சென்டிவைஸ் பண்ணணும் என்கிற சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனை திராவிட இயக்க சிந்தனை. கலைஞர்கிட்ட அந்த சிந்தனை இருந்தது. எப்படி குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, பெண்களுக்கு கல்வி கட்டாயம்னு சட்டம் போட்டாச்சு, ஆனாலும் யாரும் வரல, என்ன பண்ணலாம்னு அவர் யோசிச்சதுடைய விளைவு தான் திருமண உதவித்தொகை திட்டம். பேரண்ட் வந்து குழந்தைகள் கர்ப்ப காலத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கம்பல்சரி ஆக்கணும், ஆனா யாரும் ரெஜிஸ்டர் வந்து பண்றதில்லை. அப்ப அதை எதிர்க்கணும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணலன்னா பெனால்ட்டி அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு கலைஞர் அதை செய்திருக்கலாம், ஆனால் அவர் அப்படி செய்தல. ரெஜிஸ்டர் பண்ணி மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டால் உங்களுக்கு மகப்பேறு நிதி உதவி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி தருகிறேன் என்று சொன்னார். அப்ப ஒரு செயலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இன்சென்டிவைஸ் பண்ணணும். நீதி கட்சி இன்சென்டிவைஸ் பண்ணது, அண்ணா இன்சென்டிவைஸ் பண்ணார், தலைவர் கலைஞர் இன்சென்டிவைஸ் பண்ணார். அந்த வெற்றிடம் இன்னைக்கு என்னவா இருக்கு? நம்முடைய தலைவரும் இன்சென்டிவைஸ் பண்றார். எப்படி? புதுமை பெண் என்கிற திட்டத்தின் பெயரால் இன்சென்டிவைஸ் பண்றார், தமிழ் புதல்வன் என்கிற திட்டத்தின் பெயரால் இன்சென்டிவைஸ் பண்றார். ஆக அட்மினிஸ்ட்ரேஷன்ல வெற்றிடம்ங்கிறது இல்ல, கடைசியா அரசியலிலே வெற்றிடம் இருக்கிறதா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில், அரசியலிலே வெற்றிடம் என்பது கிடையவே கிடையாது சார். இங்கே ஆரம்பத்தில் பேசுகிற போது அண்ணா பேசுனதை அண்ணன் லெனின் அவர்கள் கோட் பண்ணார். அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சொன்னார், என்ன சொன்னார்னா, ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் என்று சொன்னதை அவர் சொன்னார். வி வாண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று கேட்டார். நாடாளுமன்றம் அதுவரைக்கும் கேட்காத குரல், அதுவரைக்கும் பார்க்காத உருவம். வி வாண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று சொன்ன போது பதறியது அந்த நாடாளுமன்றம். அதோட நிறுத்தலை, அடுத்து சொன்னார், அஃப்கோர்ஸ் த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த நேஷன் சாட் வி ஹாவ் ஸ்டால்வர்ட்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் இட்ஸ் டைம் டு ரீநரேட் தி வேர்ட் நேஷன். அந்த நேஷன், தேசம் என்கிற வார்த்தையை நீங்கள் மறுவரையறை செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து கேட்டார். அதே அண்ணாதான் கொத்தவாச்சாவடியில் தேசம்னா என்னங்கிறதுக்கு, நெட்டையா இருக்கிறவங்களாம் ஒரு பக்கம் நில்லு, குட்டையா இருக்கிறவங்களாம் ஒரு பக்கம் நில்லு, குட்டையாக இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தேசியத்தை உருவாக்கினீர்கள் என்றால் இது குட்டையர்களின் தேசியம், நெட்டையாக இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேசத்தை உருவாக்கினீர்கள் என்றால் அது நெட்டையர்களின் தேசியம் என்று கொத்தவாச்சாவடி மார்க்கெட்ல காய்கறி வித்த, மீன் வித்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் புரிந்த மாதிரி கிளாஸ் எடுத்த அதே அண்ணா தான் நாடாளுமன்றத்தில் போய் ரீடிஃபைன் த வேர்ட் நேஷன் என்று சொன்னார். இது அண்ணாவுடைய மரபு. அடுத்து அதற்கு அடுத்து கலைஞர், கலைஞர் வந்தார். கலைஞர் என்ன சொன்னார், கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். கட்டை விரல் கேட்டது யாரு? துரோணாச்சாரியார். அவர் பேரில் இன்னைக்கு விருது கொடுத்துட்டு இருக்கான். தலையை கேட்டது யாரு? ஸ்ரீமான் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ
கட்டை உரி கட்டை விரலோ தலையோ இன்னாலில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் என்று அவர் யாரை நோக்கி சொன்னார் என்று யோசிங்க. சும்மா சாதாரண யாரோ குப்பனையோ சுப்பனையோ இங்க இருக்கக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபிளையோ கலெக்டரையோ சீசரிட்டியோ பார்த்து சொல்லல, அந்த தத்துவம், அந்த தத்துவத்தை நோக்கி சொன்னார். அதை எதிர்த்துதான் நாம் பேசணும். அடுத்தது நாடாளுமன்றத்தில் ராமராஜ்யம் அமைப்போம் என்று சொன்ன போது 1978 காந்தியின் ராமராஜ்யம் ஒரு உட்டோப்பிய கனவு. ராமராஜ்யத்தை நீங்கள் அமைத்தால் எங்களுக்கு அதில் என்ன இடம்? ராமராஜ்யத்தில் சமத்துவத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடமே இல்லை என்று ஏவிபி ஆசித்தம்பி பேசினார். 2002 கும்பல் படுகொலை நடந்த போது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை விரும்பியவர்கள் பேசியது, மனுஸ்மிருதியை இந்த நாட்டில் அபாலிஷ் பண்ணாம சாதி ஒழிப்பையோ கும்பல் படுகொலையோ நீங்கள் தடுக்க முடியாது என்று பேசினார். இன்னைக்கு அந்த மரபு என்ன இருக்கிறது? முகலாயர்கள் இந்த நாட்டுக்கு வந்தேறிகள் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் ஆரியன் இந்த நாட்டுக்கு வந்தேறியா, இந்த நாட்டின் பூர்வகுடியா என்று கேள்வியை வீதியிலே நின்று கேட்கவில்லை, இந்த அரங்கத்திலே நின்று கேட்கவில்லை, நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் நின்று ஆரியர்கள் இந்த நாட்டில் வந்தேறிகள் தான் என்று சொல்லக்கூடிய கட்சை கொண்ட தளபதிகளை உருவாக்கியிருக்கிறார். தலைவருக்கு பிறகு வெற்றிடம் என்று சொன்னார்கள், இல்லை, தலைவருக்கு பின்பு தலைவரும் தளபதிகளும் உருவாக்கி இருக்கிறார்கள். அது அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், கட்சி நிர்வாகமாக இருக்கட்டும், அதையெல்லாம் தாண்டி கொள்கை போராக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கலைஞருக்கு பின்பு தொடர்ச்சி இருக்கிறது. அதுதான் கலைஞரின் ஆளுமை. கலைஞரின் ஆளுமையை புரிந்து கொள்வதற்கு இந்த 32 நூல்களையும் வாசியுங்கள் என்று கேட்டு விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.